ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் தான். இந்த 7.5 ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது யாருக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹானஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்து BA LLB ஹானஸாக இருக்கட்டும், BCOM LLB ஹானஸாக இருக்கட்டும், இல்லை BCA LLB இந்த மாதிரி உங்களுக்கு ஹானஸ் ரிலேட்டடாக நீங்கள் கோர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பாருங்க. கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து எப்படி நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி நம்ம டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கூட மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும், ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்கான PDF லிங்க் என்ன பண்ணிடுறேன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஒன்ஸ் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இது வந்து எந்த டேட்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நேற்று டேட்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு கிடைச்சது வந்து இன்னைக்கு தான் வந்து யூனிவர்சிட்டி சைட்ல வந்து நம்மளுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான பப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் மார்க்ஸ் ரேஞ்ச் பண்ணது வந்து நேற்று 27 ஜூன் 2024 தான் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் 7.5 ஸ்பெஷல் இன்டர்னல் ரிசர்வேஷன் கேட்டகரி, அதாவது இந்த BBA LLB, BCOM LLB, BCA LLB இந்த இது ரிலேட்டடாக நீங்கள் ஹானஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க. டேரெக்டாக நீங்கள் வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து கேம்பஸ்க்குள்ள நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த 7.5 ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய கட் ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிள் ஆகும் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. இந்த 7.5 ரிசர்வேஷன் மீன்ஸ் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th to 12th வரைக்கும் நீங்கள் வந்து படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்து உங்களுக்கு வந்து கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இதில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கான கட் ஆஃப் மார்க்கு, ரைட் சைடில் இருக்கிறது உங்களுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான கட் ஆஃப் மார்க், சரிங்களா? வெயிட்டிங் லிஸ்ட்டுங்கிறது வேற, மெரிட் லிஸ்ட்டுங்கிறது வேற. மெரிட் லிஸ்ட்டில் சீட்டு ஃபுல்லானதுக்கு அப்புறம் தான் இதில் மீதி பேலன்ஸ் சீட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க, சரிங்களா? அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய மெரிட் லிஸ்ட்டு, நீங்கள் வந்து உங்களுடைய மார்க் வந்து நல்லா ஹையாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டில் தான் உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட் ஆகும். இதில் வந்து BALLB BBALLBன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்கும் ஒரு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. BCOM LLBக்கும் BCA LLBக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் நீங்கள் வந்து போட்டிருப்பீங்க, சரிங்களா? முதல்ல நம்ம வந்து BALLB ரெண்டாக வந்து BBALLB இது ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் நம்ம பார்த்துடலாம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து OC கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 96.25% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் ரேஷியோவில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து 7.5 ரிசர்வேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வருஷம் வந்து பிளஸ் டூவில் வந்து அதிகப்படியான மார்க் எடுத்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யார் அப்படிங்கிற பார்க்கும்போது, அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மார்க் வந்து பிளஸ் டூவில் வந்து கெயின் பண்ணியிருக்கிறதா நியூஸ்லேயே நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதனால தான் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே உங்களோட மார்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்கள் வந்து பண்ணணும். அதுவுமே நீங்கள் ஆன்லைனில் தான் பண்ண போகிறீங்க. அது எப்படி பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன், சரிங்களா? அதே மாதிரி BC கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 96% அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அது கீழே வந்து எதுக்கு பிறகு ஒரு டேட் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, இந்த டேட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சீட் வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறதா வந்து கொடுத்துருக்காங்க. அதான் 31/1/2026 இந்த டேட்டுக்குள்ளே, இந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீட் வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி BC-யில் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் கேட்டகரிக்கு வந்து 93% வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. MBC DNCக்கு வந்து 96%, SC கேட்டகரிக்கு வந்து 95.25% உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த BALLBயும் BBALLBக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி BCOM LLBக்கு வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 98.25 அப்படிங்கிற பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு OC கேட்டகரியிலையும், BC கேட்டகரியில் வந்து 96.75%, BCM முஸ்லீம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 98.25%, MBC DNC கேட்டகரிக்கு வந்து 97.50% உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. SC கேட்டகரிக்கு வந்து 97 போட்டு உங்களுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்களுக்கு சீட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி BCA LLB ஹானர்ஸ்க்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 97.25% வந்து OC கேட்டகரிக்கும், BC கேட்டகரிக்கு வந்து 94%, BCMக்கு வந்து 91.25%, அதே மாதிரி இந்த MBC DNC இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 96%, SC கேட்டகரிக்கு வந்து 95.75% உங்களுக்கு கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து மெரிட் லிஸ்ட், அதாவது மெரிட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு உண்டான கட் ஆஃப் மார்க்கு.
ஸோ இந்த மெரிட் லிஸ்ட்டை தாண்டி இதெல்லாம் சீட் வந்து ஃபில் ஆனதுக்கப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து தனியாக வந்து கொடுப்பாங்க. ஓசி கேட்டகரி அதாவது ஓப்பன் பொது பிரிவினருக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து உங்களுக்கு வந்து கிடையாது, அதில் எதுவுமே வந்து உங்களுக்கு மார்க்ஸ் வந்து இதில் வந்து போடலை. பிசி கேட்டகரிக்கு உங்களுக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து பாருங்க. இதில் கவனமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பிளஸ் டூவில் வந்து ஒகேஷனல் குரூப்ல இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 4% ஆஃப் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்ல வந்து அலாட் பண்ணுவோம் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெளிவாக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதில் லா டிபார்ட்மெண்ட்லுக்கான ஜிஓ பாஸ் பண்ணதுல இந்த அண்டர் வொகேஷனல் ஸ்ட்ரீம், நீங்க ஜென்ரல் ஜென்ரல் வொகேஷனல் தாண்டி சாரி ஜென்ரல் அகாடமிக் ஸ்ட்ரீம்ல தாண்டி நீங்க வொகேஷனல் ஸ்ட்ரீம்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 4% ஆஃப் சீட்ஸ் வந்து உங்களுக்கு இதுல வந்து இடஒதுக்கீடு வந்து பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்றாங்க. 6th to 12th வரைக்கும் அரசாங்க ஸ்கூல்ல நீங்க படிச்சு அதுலயுமே நீங்க அரசாங்க ஸ்கூல்ல ஒகேஷனல் குரூப்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 4% அதாவது 4% உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிற அந்த சீட்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத தெளிவாக உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இந்த கட் ஆஃப் ரேஞ்சை நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இன்னைக்கு டேட் வந்து 28, இன்னைக்கு 28 இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் த்ரூட் ஆன்லைன், ஆன்லைனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. 28ஆம் தேதி இன்னைக்கு முடிஞ்சு, மோஸ்ட்லி இன்னைக்கு நீங்கள் பண்ண வேண்டாம், ஏன்னா இப்போ வந்து ஈவினிங் நைட் ஆயிடுச்சு இல்லையா, உங்களுக்கு வெப்சைட் கொஞ்சம் சர்வர் டவுனாக இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்கள் நாளைக்கு காலையில் என்ன பண்ணுங்க அப்படின்னா 29ஆம் தேதி நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு ஆன்லைனில் டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நாளைக்கு வெப்சைட் யூனிவர்சிட்டி வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் பண்ணுற பேஜுக்குள்ள போகும். இந்த டேரக்டாக கேண்டிடேட் லாகின் பண்ணுற பேஜுக்கான லிங்க் என்ன பண்ணிடுறேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அங்கே போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வருவீங்க. இந்த இடத்துல அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹெச்எஸ்சின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த ஹெச்எல்சி அப்படிங்கிற நம்பர் போட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் போட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்லோட் பண்ணலாம். என்னென்ன அப்லோட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, உங்களுடைய 12th மார்க் ஷீட்டு, உங்களுடைய டிசி, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. நீங்கள் 7.5 ரிசர்வேஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் 7.5% இடஒதுக்கீடுக்கான அந்த போனோஃபைட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கிட்ட சைன் பண்ணி வாங்கி அப்லோட் பண்ணால் போதும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சிஓ கிட்ட கண்டிப்பாக வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. நேற்று கூட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்டேட் யூனிவர்சிட்டி கால் பண்ணி அப்டேட் பண்ணதில் நீங்கள் ஹெட் மாஸ்டர் கிட்ட மட்டும் நீங்கள் சைன் வாங்கி அப்லோட் பண்ணால் போதும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அப்டேட் படி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் சிஓ கிட்ட கண்டிப்பாக வந்து சைன் வாங்கணுங்கிற எந்த ஒரு அவசியம் கிடையாது, வாங்கியிருந்தீங்கனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நாளைக்கு ஈவினிங்குள்ள 5 o'clock சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி ஏற்கனவே நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆனாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எப்படி வந்து பண்ணணுங்கிறத நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கு நான் லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், இங்கே ஐகார்ட்லேயும் கொடுத்துறேன், ஒன்ஸ் நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து அலாட்மெண்ட் லெட்டர் வந்து எப்போ வரும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேட் ஆஃப் ஜாயினிங் இன் பர்சன் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு 1/7/2024 2/7/2024 நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா போயிட்டு அட்மிஷன் போயிட்டு நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த கேம்பஸில் அட்மிஷன் போடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க சரிங்களா. இதை தான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட்டு. நீங்கள் அன்னைக்கே அதாவது ஜூலை 1ஆம் தேதியே நீங்கள் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிவிட்டு அன்னைக்கே போயிட்டு அட்மிஷன் வந்து போடலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட்டு. வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் வருது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் வந்து கிடையாது, உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். ஏன்னா நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சதுனால உங்களுக்கு வந்து கோர்ஸ் ஃபீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடையாது, ஃப்ரீயாவே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன் வந்து உங்களுடைய கமெண்ட் வந்து லீவ் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.